நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவியூ வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மூவி டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லீகல் பட் ஆனால் மூவி ரிவ்யூ சம்மந்தமாக நீங்கள் வந்து பிளாக்கர் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து லீகல் தான் ஸோ அதனால் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவி ரிவியூ வெப்சைட் நீங்கள் வந்து கிரியேட் கிரியேட் வந்து பண்ணிக்கலாம் இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயமும் புரியும் அண்ட் இந்த மூவி ரிவ்யூ சேனலுக்கு நீங்கள் ஆட் சென்ஸ் அப்ரூவல நீ வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து வி யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன் இது வந்து டிஃபால்ட்டா நான் வந்து வேற ஒரு டெப்லெட் இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ டிஃபால்ட்டாக இது வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம வந்து மூவி ரிலேட்டடான டெம்லேட் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரியான டெம்லேட் நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டெம்லெட் வந்து இந்த ப்ளாக்கருக்கு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணப் போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் இதை டேரெக்டாக எக்ஸ்எம்எல் கோட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் வித் வேர்ட் பார் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பைலாக இருக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எம்எல் கோட தனியாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி உடைய டெம்ப்லேட்டரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் செட்டிங்ஸ் போயிடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம் போங்க ஸோ தீம் போனதுக்கப்புறம் இதில் மூணு டாட் வந்து டாப் ரைட் கார்னரில் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து எடிட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹெச்டிஎம்எல் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ண இந்த கோடு காப்பி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த காப்பி பண்ண கோடை இங்கே வந்து பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க கண்ட்ரோல் வீக் கொடுத்துருங்க இப்போ கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம புதுசாக இந்த மூவி ரிலேட்டடான டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஸோ இன்னும் ப்ராசஸிங்கில் தான் வந்துருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து இந்த மூவி ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ண போறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நேம் மூவி ரிவ்யூ தமிழ் மூவி ரிவ்யூ அல்லது வந்து அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கீபோர்டோடு இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல் எல்லாமே வெப்சைட்டோட நேம் எல்லாமே கிரியேட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் போல் எஸ்யூஆர் ரேங்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து டெம்ப்ளேட் நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ இதனுடைய லுக் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இவருடைய லேஅவுட் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரியான செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஸோ எங்கெங்கே எந்தெந்த மெனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேஅவுட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது மற்றபடி இந்த இதில் உள்ள நேம் இந்த உள்ள அந்த மெனு எல்லாமே நீங்கள் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும் நான் தரேன் ஏன்னா மற்ற வீடியோஸ் இந்த மெனு கிரியேட் பண்ணுறது மற்ற என்னென்ன டிசைன் பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வீடியோ வந்து போட்டோம் பார்க்காதவங்க வந்து அதை போய் பார்த்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் இதில் வந்து நியூ போஸ்ட் நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ இது பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து

ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட ஸ்டோரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஸோ அது வந்து என்னென்ன யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கனா அந்த மூவிக்கு ட்ரெயிலர் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயிலரோட லிங்க்கை நீங்கள் அந்த இடத்துல வந்து எடுத்து போட்டுருக்கலாம் அது எப்படியாக எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாங்ஸ் அந்த படத்தில் வந்து என்னென்ன சாங்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து கடைசியாக நீங்கள் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஸ்டோரி இந்த மூவி ஸ்டோரி நீங்கள் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூகுள் வந்து ஸோ கூகுள் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே சோ நான் கூகுள் போயிட்டு மாஸ்டர் விஜய் மூவி ஸ்டோரி அப்படின்னு போட்டோன்னா எனக்கு வந்து நிறைய வெப்சைட் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூன்னு நீங்கள் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து நிறைய வந்து காட்டும் ஃபில்மி பிடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் மைசோ ஐஎம்டிபி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து காட்டும் அதில் அவங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஜஸ்ட் நான் வந்து அப்படி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காப்பி பண்ண போகிறேன் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது நம்ம வந்து அப்படியே போட்டோம்னா அவங்களுக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை வரும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோ தமிழ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கிளிக் பண்ணேன் இதில் போயிட்டு என்னுடைய இப்போ நான் காப்பி பண்ண அந்த இதை வந்து இதில் போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது தமிழில் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணோம்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே பண்ணணும் காப்பி பண்ணி போடணும் அப்படி அவசியம் வந்து கிடையாது இதில் எக்ஸ்ட்ராவாக நீ வந்து வேர்ட்ஸ் நீ வந்து கன்வெர்ட் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அண்ட் இதை நீ வந்து எப்படி காப்பி பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தமிழாக்கம் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சரளமாக பேச தெரியுமா இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராமரோ புரிஞ்சுக்க நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அவசியம் வந்து கிடையாது பட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைய கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பேசிக்காக உங்களுக்கு வந்து எழுதக்கூடிய திறமை இருக்கிற பட்சத்தில் நீங்களும் ஓனாக கூட நீங்கள் வந்து எழுதலாம் இதில் ரெண்டு மூணு வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் வந்து அந்த மூவிக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி கூட போட்டு நீங்கள் வந்து எழுதிக்க முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸோ அது மாதிரி பண்ண எனக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்றத நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழை வந்து நான் வந்து இந்த பக்கம் மாத்திட்டேன் இப்போ என்னாகுன்னா எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் வந்து இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் நம்மளுக்கு வந்து காட்டுது இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழில் இந்த பக்கம் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரோல் வீ கொடுத்து பேஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி காட்டுது ஸோ இது வரைக்கும் நான் வந்து இதை தனியாக காப்பி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இதனுடைய ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுது பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் தனியாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க தென் கீழே உள்ளதை நீங்கள் வந்து அடுத்த லைனில் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி காட்டுது ஓகே நான் இதை வந்து இதை வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ ஓகே இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து நான் வந்து சும்மா இப்போதிக்கு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இது மட்டும் எனக்கு வந்து இந்த மாதிரி இதாக இருக்குது இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய பிளாக்கரோட போஸ்ட்டில் நான் போகிறேன் ஸோ போஸ்ட்டில் போயிட்டு இங்கே வந்து நான் வந்து இதை கண்ட்ரோல் வீ கொடுத்துட்றேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு லைன் நான் வந்து நம்ம மாற்றணும் ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்லேட் போடுறேன் ஸோ ட்ரான்ஸ்லேட்டில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இங்கே இந்த தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துடுச்சு இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ ரெண்டு லைனாக எனக்கு காட்டுது ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வந்து காட்டுது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இதனுடைய டெக்ஸ்ட் இந்த ஸ்டைலு என்னுடைய அந்த ஃபோன்டு ஃபார்மேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க ஸோ இதை நான் வந்து இது போர்டில் இருக்க நினைக்கிறேன் ஓகே இது வந்து போர்டு நார்மல் லெட்டர் தான் ஓகே இந்த மாதிரி வந்து இருந்தாச்சு இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து எழுதிட்டீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்று கொடுத்துறேன் ஸோ மாஸ்டர் விஜய் மூவி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் ஸோ இந்த லெட்டர் ஃபார்மேட்டே நீங்கள் வந்து மாத்தணம்னா மாத்திங்க உங்களுக்கு எப்படி அது அந்த ஸ்டைலா வந்து என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மாத்தணம்னா கூட மாற்றிக்கீங்க ஃபோன் டைப் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏரியாவில் வச்சிருக்கேன் ஸோ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஓகே ஏரியலுக்கு மாற்றியாச்சு அண்ட் இதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிளாக் ரிசம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ பிளாக் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்வெர்ட் பண்ண இந்த ஸ்டோரி இந்த பேராகிராஃப்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ரிசம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இது போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை போய் நம்ம வந்து ஒரு சின்னதாக எடிட்டிங் வந்து பண்ணணும் இதுக்கு நான் வந்து ஃபிக்ஸ்எல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே நான் வந்து இந்த போஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து இதாகிடுச்சு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஃபெக்ட் ஃபில்டர் ஓகே ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் விட அவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி விட நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணாதோ அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலரிங் கொஞ்சம் மாத்திரமாக இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கிங்க ஸோ இதோடைய சாஃப்ட்னஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக கலர் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க ஸோ கலரிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரிங் ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ரெட் கலர் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பிளைனு ரேஷர் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்னதாக மோடிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க ஸோ க்ரோ பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க கொஞ்சம் போல் அப்படி இப்படி கட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கிங்க ஸோ எப்படி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஒரு மோடிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆன ஸோ அந்த இமேஜ் தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து போட போகிறீங்க ஆல்ரெடி எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த இமேஜ் நான் இந்த இடத்துல வந்து இது பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து டபுள் டபுள்யூன்ட்டு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே இமேஜ் ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கில் எல்லாம் இப்போ செட்டிங்ஸ்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே புதுசாக இருக்குது ஸோ அதனால் தான் கொஞ்சம் ஸ்லோவா நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஓகேங்களா ஸோ இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீ இப்போ நம்ம சின்னதாக ஒரு மோட்டிபிகேஷன் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த இமேஜை நம்ம வந்து ப்ரோஸ் அந்த இமேஜை நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ டவுன்லோட் போயிடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே வந்து இருக்குது ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து கொடுத்தாச்சு அதோடைய சைஸ் கொஞ்சம் 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 சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து க்ரோ பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி அந்த இமேஜில் வந்து எந்தளவுக்கு சின்ன சின்ன மோட்டிபிகேஷன் நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிக்கிங்க ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதாக இருக்குது ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இதை வந்து நம்ம வர மாதிரி கொடுப்போம் ஓகே இதை நம்ம வந்து வர மாதிரி கொடுப்போம் ஸோ என்னுடைய சைஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் சேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்களா இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு அது கீழே நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க காஸ்ட்டு ஸோ இந்த மூவியோட காஸ்ட் வந்து யார் நினச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடெயில் இல்லாமல் நீங்கள் கீழே எடுத்து வந்து போன போகிறீங்க ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து அதுதான் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே மூவி ஸ்டோரி போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு ஸோ இந்த கேஸ்ட் வந்து நீங்கள் வந்து எங்கே நம்ம எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து நம்ம எடுத்துருவோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூக்குண்டான அந்த வெப்சைட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டட் பைன்ன்றது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நம்ம வந்து இதில் யார் நினச்சிருக்கா சாங்ஸ் வந்து யார் பண்ணியிருக்கா கேமரா மேன் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து டோட்டலாக நம்ம வந்து இங்கே அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் வந்து எங்கேருந்து இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் ஸோ இங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகல அப்படியே இந்த மார்க்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாமே அப்படியே வந்துருக்குது ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நோட் நோட்பேட் பேரு இந்த மாதிரி நீங்க காப்பி பண்ணீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் வீ கொடுத்துட்டு நோட் பேடில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க நோட்பேடில் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வராது எல்லா டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய போஸ்டரில் போய் நீங்கள் போடுங்க ஸோ இதை நான் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போட்டுக்கோம் ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நோட்பேட்ல போட்டதை இப்போ நான் வந்து இதில் பேஸ்ட் வந்து பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பேஸ்ட் வந்து ஆயிடுச்சு இதில் நீங்கள் போய்ட்டு இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணோடனே என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாதீங்க இதில் வந்து சின்ன சின்னதாக மோடிஃபிகேஷன் பண்ணுங்க என்ன மாதிரியான மோடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நேம் மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து கேஸ்ட் வந்து இவங்க தான் இவங்க தான் டேரெக்ட் பண்ணால் அதை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் இந்த ஃபோன் ஸ்டைல் நீங்கள் வந்து பண்ண முடியும் மாற்ற முடியும் போர்டு லெட்டரில் நீங்கள் வந்து மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வந்து இப்போ நார்மலாக மாத்தியாச்சு இது வந்து இது வந்து போல்டு ஸோ மற்ற டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்டு இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக மாற்றினவள மாற்றிக்கலாம் ஸோ புரியுதுங்களா அவளுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அண்ட் இது கூட நீங்க வந்து சின்ன சின்னதாக கலரிங் கொடுத்துக்கலாம் பை போயிட்ருக்கு பார்த்தீங்கன்னா இது இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டண்ட்டு கொடுத்துருக்கலாம் மியூசிக் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த ஹெட்டிங் வந்து நீங்கள் வந்து கலர் கலராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது எல்லாமே நீ வந்து எந்த மூவிக்கு நீங்கள் வந்து கொடுக்க போறீங்களோ ஸோ அதோடைய டெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டண்ட் இருக்குது மியூசிக் இருக்குது யார் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க டைரக்ஷன் வந்து யார் ஸோ யாரெலாம் வந்து நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று ஒன்றா கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு வந்து பிரித்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கேட்டகரி வைஸை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருங்க ஸ்பேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஸ்டைல் எல்லாமே வந்து நீங்க மாற்றிடுங்க ஸோ எந்த அளவுக்கு இதில் வந்து மோட்டிபேஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ணுங்க அப்படி பிக்ஸல் சைஸ் நீங்க வந்து டெக்ஸ்டோட சைஸ் நீங்க கொஞ்சம் பெருசா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்குங்க அது சின்னதாக கொடுக்குற மாதிரி கொடுத்துங்க சோ ஏதாவது ஒரு நீங்கள் நீங்க பண்ணிருக்கணும் சின்ன சின்னதாக மோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சின்ன சின்னதாக மோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க அலைமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெஃப்ட் அலைமன்ல இருக்குது இது வந்து இது எல்லாமே லெஃப்ட் அலைமன்ல இருக்கு நீங்க காப்பி பண்ண வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து எந்த மாதிரி அலைமெண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம அதில் ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து எல்லாமே சென்ற இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து சென்ற இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் சோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து அந்த காப்பி பண்ணி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ரேட்டில் மாட்டாமல் வந்துருக்கும் புரியுதுங்களா ஸோ அதுக்காக இது பண்ணுறோம் நம்ம கொடுத்தாச்சு பட் ஆனால் இது நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கேட்டகரி வைஸாக பிரித்து ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் மாற்றி போர்டு இது எந்த இடத்துல தேவை எந்த இடத்துல வந்து எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் தேவை இந்த மாதிரி என்னென்ன மோடிஃபிகேஷன்லாம் அதில் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிடுங்க ஓகே இது வந்து கீழே நம்ம அடுத்த என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேஸ்ட் வந்து கொடுத்தாச்சு கேஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து வந்து ரிலீஸ் டேட்டு ஸோ இந்த ஃபில்ம் வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே எடுக்கிறோம் ஓகே விக்கிபீடியா போவோம் விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்களா விக்கிபீடியா விக்கிபீடியா ஓகே விக்கிபீடியா அவங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இது வந்து பழைய லாக்டவுனுக்கு முன்னாடி கொடுத்த டேட்டு ஸோ அதனால் இந்த டேட் வந்து இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ அவங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போகிறேன் ஸோ யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் வந்து சும்மா இது கூட பாக்ஸ்லாம் இது கூட காப்பி பண்ணி போகிறதுனால அப்படியே வந்து பாருங்க ஸோ அதனால் ரிலீஸ் ஸோ ரிலீஸ் டேட் ரிலீஸ் டேட்டுன்னு போட்டாச்சு ஸோ நம்ம நம்ம கூட நம்ம தனியாக நம்மளே கூட போட்டுக்கலாம் சும்மா ஒரு டெமோ இது பண்ணுறதுக்காக நான் வந்து போகிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் வந்து போகிறேன் சொன்னேன் ஜூன் ஜூலை ஜூலை சோ டென் ஜூலை டூ டுவெண்ட்டி அப்படி இந்த மாதிரி போனேன் இது சும்மா ஒரு டெமோக்காக தான் நான் போகிறேன் ஸோ யார் தப்பாக நினைக்க வேணாம் டேட் இந்த மாதிரி போட்டாச்சு ஸோ இந்த டேட் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய இதை கூட எழுதிடுங்க ஸோ மாஸ்டர் விஜய் மூவி ஓகே விஜய் மூவி ரிலீஸ் டேட் அதாவது ரிலீஸிங் டேட் ஸோ எப்படியாக நான் போட்டுக்கலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பிளாக் லேட்டரில் மறுநாள் மாத்திங்க அப்படியே ஸ்டைல் ஃபோன் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து மாற்றிக்கிங்க ஓகேங்களா இது அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெய்லர் ஸோ இந்த ஃபிம்க்கு இன்னும் வந்து ட்ரெய்லர் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அந்த லாக்டவுன் அப்படின்றதுனால அவளுக்கு வந்து டோட்டல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸோ இதனுடைய ஒரு சாங்ஸை நான் வந்து இந்த இடத்துல வந்து யூடியூப்ல யூடியூப்லேருந்து நான் எடுக்கிறேன் ஸோ இது வந்து வேற எங்கேயும் நான் எடுக்கல யூடியூப்லேருந்து நான் எடுக்கிறேன் இப்போ இது எல்லாமே லீகலாக தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ நீ வந்து தனியாக டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட்லாம் பண்ண கிடையாது யூடியூப்ல வந்து அஃபீஷியல் இந்த சோனி மியூசிக்லாம் தான் இருக்குது ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்து தான் நம்ம வந்து அப்படியே போட போகிறோம் ஸோ இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது இது வந்து லீகலாக நீங்கள் பண்ணுறது இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரெயிலர் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா இன்சர்ட் இமேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் தான் பண்ணக்கூடாது யூடியூப்லேருந்து நீங்கள் எடுக்கலாம் கேரளா வந்து யூடியூப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து லீகல் அப்படின்றதுனால அந்த யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து காப்பி பண்ண அந்த யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன் கொடுத்து நான் என் கொடுக்குறேன் என் கொடுத்துட்டிங்கன்னா யூடியூப்ல அந்த வீடியோ வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதனுடைய அந்த தமிழ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீ அதே இதாக எடுக்கணும் அவசியம் கிடையாது ஸோ நீ மிஸிக்கில் ஸோ இந்த இந்த கூட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி இதை கூட நீங்கள் எடுத்துட்டீங்க இதை வந்து இன்சர்ட் கீழே கேட்குறது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கொடுத்து கொடுத்துருங்க இன்சர்ட் கொடுத்துருங்கன்னா இந்த ட்ரெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துருச்சு ஆனால் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயிலர் அந்த இது கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா அப்படி வீடியோ மட்டும் போடாதீங்க அதுக்கு மேலே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க மாஸ்டர் ஓகே நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகே மேலே வந்து கொடுக்குறேன் இந்த இடத்தில் என்ன பண்ண போறேன்னா மாஸ்டர் விஜய் மூவி ட்ரெய்லர் டூ தௌசண்ட் வந்து மூவி ட்ரெயலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபுல்லாக அப்படியே செலெக்சன் வந்து பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் வந்து சென்ட்ரில் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி சென்ட்ரில் கரெக்டாக அந்த வீடியோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிளாக் லெட்டர் ஓகே பிளாக் லெட்டர் கொடுத்துருவேன் இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபோன்டு டைப் ஓகே ஃபோன்டு டைப் ஏரியல் ஓகே இது இல்லை ஃபோன் சைஸ் ஓகே இதில் கூட நீங்கள் ஃபோன்டு ஃபோன் சைஸ் இருக்குது இதில் லார்ஜு ஸோ லார்ஜு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதாயிரும் ஸோ அந்த ட்ரெய்லர் அந்த வீடியோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க என்னுடைய ஃபோன் சைஸ் ஸ்டைல் கலர் பண்ணோம்னா கலர் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெய்லர் கொடுத்தாச்சு அது ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அதுக்கு கீழே வந்து சாங்ஸ் ஸோ இந்த மூவியில் வந்து என்ன சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்லேயே தேடுவோம் ஸோ கூகுளில் தேடினப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு சாங்ஸ் மட்டும்தான் காட்டுச்சு ஸோ கரெக்டாக தெரில அந்த எல்லாம் மூணு சாங்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிடுவோம் ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சாங்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எதுவுமே ப்ரொவைட் பண்ண கிடையாது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் அதில் வந்து என்ன சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் யாரு வச்சுக்கேன் ஸோ அதனால் வந்து நம்ம சாங்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இதெல்லாம் அதில் கொடுக்க கிடையாது நீங்கள் வந்து இல்லீகல் அப்படின்லாம் நினைக்காதீங்க புரியுதுங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டாலே டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அப்படியே இந்த இடத்துல காட்டும் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பேட்டில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வந்து காட்டணும் தான் பெரிய பிரச்சனை ஓகே இந்த ட்ரெயிலர் வந்து இதாகிடுச்சி ஓகே இப்போ பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கீழே வந்து ஸோ இந்த சாங்ஸ் அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு சாங்ஸ் வந்து எனக்கு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி காட்டுது இப்போ இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃபோன் ஸ்டைலு ஆல்ரெடி சொன்னதான் என்னுடைய ஃபோன் ஸ்டைலு அந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க என்ன சைஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க நார்மல் லார்ஜ் ஸ்மால் லார்ஜ் ஓகே அக் லார்ஜ் ஓகே லார்ஜ் கொடுத்தாச்சு ஸோ சாங்ஸ் அப்படின்னா இதில் வந்து எத்தனை சாங்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி அலைமெண்ட் பண்ணிக்கிங்க கரெக்டாக அதை அலைமெண்ட் பண்ணிக்கிங்க ஸோ ரெண்டாவது சாங்கு ஸோ ரெண்டாவது சாங்க்கு கரெக்டாக அலைமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சாங்கு ஸோ இது வந்து மூணாவது சாங்கு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நீ வந்து கரெக்டாக அந்த மூவி சாங்ஸ் யார் இருப்பாங்க அது எத்தனை நிமிஷம் இருக்குது அதை விட தேவையில்லை எத்தனை நிமிஷம் இருக்கும்னு கூட அதோட தேவையில்லை இதை விட டெலீட் பண்ணிருங்க ஸோ அது வந்து யார் பாடி இருக்கா மியூசிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்க இதை தனித்தனியாக கூட எழுதிக்கலாம் ஸோ வாய்ஸ் யார் கொடுத்துருக்கா மியூசிக் வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இது பண்ணலாம் ஸோ சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுக்கும் வேற வேற மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியும் கூட இருக்குது ஸோ அதனால் நீ தனித்தனியாக அந்த மாதிரி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி பொதுவாக நீ வந்து காமனா கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் ஸோ என்னுடைய டெக்ஸ்ட்டு சைஸ் எல்லாமே வந்து இந்த உங்கள் நீங்கள் உங்களுடைய ஆர்டிகலுக்கு கரெக்டாக வந்து இருக்குதா ஒரே மாதிரியான டெக்ஸ்ட் சைல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸோ நான் வந்து அலைமெண்ட் கூட நான் ரைட் சைடு இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு ஓகே ஸோ ரைட் சைடு ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு லேபிள் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த இதெல்லாம் கொடுத்துங்க எஸ்சிஓஓ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கங்க ஸோ இந்த கீவேர்ட் கொடுக்குறது மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே நம்முடைய பிளாக்கரோட ப்ளே லிஸ்ட்டு போங்க நம்முடைய சேனலோட ப்ளே லிஸ்ட்டு போங்க பிளாக்கர் சீரியஸ் இருக்கும் எப்படி எஸ்சிஓ பண்ணுறது ஒரு போஸ்ட்டுக்கு எப்படி எஸ்சிஓ பண்ணுறது அந்த லேபிள்ஸ் எப்படி கொடுக்குறது ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து கிளியராக வந்து சொல்லிருப்போம் வீடியோஸ் நிறையா வந்து போட்டுருக்கோம் பார்க்காதான் அந்த வீடியோ போய் பார்த்துருக்கோம் இது எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஸோ கன்ஃபார்ம் கேக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பப்ளிஷிங் போஸ்ட் ஓகே போஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுங்களா ஓகே போஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வீடியோ மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுது ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் நம்ம இந்த போஸ்ட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இந்த மூவி ஸோ மூவியோட ஸ்டோரி கீழே வந்து கேஸ்ட் யார் டைரக்ட் பண்ணால் யார் மியூசிக்கு யார் ஸ்டென்ட்டு கூட யாரெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதோடைய லீகல் வீடியோ அதாவது ட்ரெய்லர் வீடியோ ஸோ ட்ரெய்லர் வரல அதனால் நம்ம வந்து ஒரு சாங்ஸோட வீடியோ மட்டும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் ஸோ இது யூடியூப்லேருந்து நம்ம காப்பி பண்ணி போட்டது சோனி மியூசிக்கோட ஆஃபீஷியல் யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேருந்து அங்கேருந்து அந்த நம்ம லிங்க் எடுத்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிற ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூவி ரிவியூ அப்கமிங் வரக்கூடிய மூவி ரிவ்யூ நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மூவி ரிவ்யூ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வேற எந்த டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகஸ் சம்பந்தமான ஏ டுஜெட் வீடியோ வந்து போட்டுக்கிறோம் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்